வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம் அரசு ஊழியர்களுக்கு சற்று முன்னர் வெளியான இரண்டு மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் பற்றின முழுமையான தகவலை வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் நம்மளுடைய அடுத்த வீடியோக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதுபோல் அடுத்தடுத்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் கீழே தெரியக்கூடிய இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 2016 ஆண்டு அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு, அதாவது 7th பே கமிஷன் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தினாங்க. மத்திய அரசு சொன்னதை போலவே மத்திய அரசு ஊழியர்களுக்கு அந்த 7th பே கமிஷன் ஃபேக்டர் அமைத்ததை போலவே வந்து தமிழக அரசுலையும் ஒரு குழு அமைத்தாங்க. அதாவது பழைய அடிப்படை சம்பளத்தோட 2.57 படம் ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வச்சு பெருக்கி வரக்கூடிய புதிய சம்பளத்தை வந்துட்டு அவருடைய அடிப்படை சம்பளமாக நிர்ணயித்தாங்க. அடிப்படை சம்பளம் உயரும்போது பிற அலவன்ஸ் ஹெச்ஆர்இ ஆகட்டும், அது மெடிக்கல் அலவன்ஸ், இந்த மாதிரி பிற அலவன்ஸும் அதை சார்ந்து வரக்கூடிய அனைத்து அலவன்ஸுமே உயர்த்தி வழங்கினாங்க. அதே போல் தமிழகத்திலையும் இந்த அலவன்ஸ் சார்ந்து உயர்த்தி வழங்கப்பட்டது. தற்போது இருக்கக்கூடிய சூழல், அதாவது 7வது பே கமிஷன் அடிப்படையில் அகவழிப்படி உயர்வு 6 மாதத்திற்கு ஒரு தடவை, அவ்வப்போது இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு ஏற்றவாறு வழங்கணும் அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருந்ததால் மத்திய மாநில அரசுகள் தங்களுடைய ஊழியர்களுக்கு வந்துட்டு அவ்வப்போது இந்த அகவழிப்படி உயர்வையும் வழங்கிட்டு வர்றாங்க. அதே சமயம் அதாவது அகவழிப்படி உயர்வு மட்டும் இல்லாமல் அகவழிப்படி உயர்வு தொடர்ந்து அதிகரிக்கும் போது குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்துட்டு ஹச்ஆர்ஐன்னு சொல்லக்கூடிய வீட்டு வாடகைப்படி வந்து உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி 7வது ஊதிய கமிஷன் வந்துட்டு ஒரு பரிந்துரை செஞ்சிருந்தாங்க. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் வந்துட்டு தற்போது அகவழிப்படி உயர்வு அதிகரிக்கும் போது இப்போ ஹச்ஆர்ஐயும் உயர்த்தது தொடர்பாக ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பானது அரசு ஊழியர்களுக்கு வெளியாக இருக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் 34% அகவழிப்படி உயர்வு பெற்றுட்டு வர்றாங்க. வருகின்ற ஜூலை மாதத்திலிருந்து அடிஷனலாக 4 அல்லது 5% அகவழிப்படி உயர்வு கிடைக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 38 அல்லது 39% அகவழிப்படி உயர்வு உயரும். அதே சமயம் தமிழக அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து 31% தான் பெற்றுட்டு வராங்க. இந்த 3% அகவழிப்படி உயர்வு இன்னும் வழங்கலை. அதே இதற்கான முன்னேற்பாட்டு பணி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. மேபி வருகின்ற 27ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் போது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தமிழக அரசு ஊழியர்களுக்கு இருந்து வருது. ஸோ வருகின்ற ஜூலையிலேருந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு முதலாவது பார்த்திங்கன்னா இந்த அகவழிப்படி உயர்வு வந்து கன்ஃபார்ம் ஆகப்பட்டது அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்திருக்கு. ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹச்ஆர்ஐ உயர்வு தொடர்பானது, அதாவது அகவழிப்படி உயர்வு எப்போதெல்லாம் 50% தொடுதோ அப்போ வந்துட்டு ஹச்ஆர்ஐயில் வந்துட்டு உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இந்த 7வது ஊதிய கமிஷனுடைய பரிந்துரை இருக்குது. தற்போதைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அகவழிப்படி உயர்வு மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்துட்டு Tier 1 சிட்டிக்கு 27%, அதாவது அடிப்படை சம்பளத்தில் 27%, Tier 2 சிட்டிஸ்க்கு வந்துட்டு 18%, அதே போல் Tier 3 சிட்டிஸ்க்கு 9% அகவழிப்படி உயர்வு கொடுத்துட்டு வர்றாங்க. ஒருவேளை இந்த அகவழிப்படி உயர்வு வந்து 50% தொடும்போது, அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழலும் 39%னா இன்னொரு 2 ஆண்டு, அதாவது இன்னும் 2023 ஜூலை வாக்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட 50% அகவழிப்படி உயர்வு தொற்றும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த அகவழிப்படி உயர்வு வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே 7வது ஊதிய கமிஷனுடைய பரிந்துரை சொல்லியிருக்காங்க இல்லை, அந்த அடிப்படையில் தற்போது இருக்கக்கூடிய 9, 18, 27 அப்படின்ற அகவழிப்படி உயர் சாரி ஹச்ஆர்ஐவானது அதாவது 10, 20 மற்றும் 30 ஆகிய அளவில் வந்து உயர வாய்ப்பு இருக்கிறதா தற்போது செய்தியில் வெளியாக இருக்குது. ஏன்னா வந்து 7வது ஊதிய கமிஷனுடைய பரிந்துரைப்படி அகவழிப்படி உயர்வு எப்போதெல்லாம் 50% தொடுதோ அப்போல்லாம் இந்த ஹச்ஆர்ஐயை வந்துட்டு உயர்த்தணும் அப்படின்றத வந்துட்டு ஒரு ரூல்ஸு. ஸோ அந்த அடிப்படையில் Tier 1 சிட்டிஸில் இருக்கிறவங்களும் 30% அதிகரிக்கும், அதாவது 3% அதிகரிக்கும். Tier 2 சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு 27% அதிகரிக்கும், அவங்களுக்கு 2% அதிகரிக்கும். அதே போல் Tier 2 சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு Tier 3 சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு 1% அதிகரிக்கும், அதாவது 10% அதிகரிக்கும். 10, 20, 30 அப்படின்ற புதிய அளவில் புதிய வாடகை அந்த வீட்டு வாடகை எப்படியானது மத்திய அரசு ஊழியர்கள் பெறுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த வெளியாக இருக்குது. அதே சமயம் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி அகவழிப்படி உயர் உயரும்போது ஹச்ஆர்ஐ உயர்த்துறாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா தமிழகத்தில் ஏற்கனவே வந்துட்டு மத்திய அரசுக்கு இணையான அகவழிப்படியும் கொடுக்கறதில்லை, அதே போல் ஹச்ஆர்ஐயும் கொடுக்கறதில்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஸோ இது தொடர்பாக தமிழக அரசு பரிசீலனை செஞ்சு ஏதாவது புதிய அறிவிப்புகள் வெளியிட்டாங்கன்னா நம்மளுடைய சேனலில் கொடுப்போம். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருக்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலுடன் கூட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.